السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق وجعلني من لدنك سلطانا نصيرا صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم من أراد أهل المدينة بسوء أهلكه الله وصدق رسوله النبي الكريم. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த வழிவந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக தக்வா பள்ளிவாசலினுடைய 7வது வருட இந்த மீலாது விழாவிலே இப்பொழுது கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தங்களுடைய பள்ளியினுடைய இமாம் கடந்த வருடத்திலேயே இங்கே பேச வர வேண்டும் என்பதாக அழைப்பு கொடுத்தார்கள். ஏதோ ஒரு காரணத்தினால் வர இயலவில்லை. இந்த வருடமும் அழைப்பு கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு மேலே ஃபீவர் வந்து தொண்டை கட்டி இந்த தடவை வந்து நம்ம ஒப்புதல் கொடுத்துட்டோம். அதனால் எப்படியாவது ரெடியாகி போயிடணும் என்பதற்காக வேண்டி எவ்வளோ முயற்சி எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் முதன் முதலாக இந்த ஊருக்கு ஹிஜ்ரத் செய்து எஸ்பி பட்டினத்திற்கு நான் வந்திருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மாநபியின் ஹிஜ்ரத்தும் மதீனா வாழ்க்கையும் என்பதாக கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஹிஜ்ரத்தை செய்துதான் உங்களிடத்திலே நான் வந்திருக்கிறேன். அன்புமிக்கவர்களே, அல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தினுடைய தலைவராக ஆக்கி வைத்திருக்கிறார். நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உயிரிலும் மேலாக மதிக்கப்படக்கூடியவர்கள். இந்த உலகத்திலேயே மலக்குமார்களை விடவும் இதுவரைக்கும் வந்த அனைத்து நபிமார்களை விடவும் நம்முடைய நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். படைப்பிடங்களிலேயே ஆக மிகச்சிறந்த படைப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார் என்பதற்கு நாம் பெரிய விளக்கங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அவர்கள்தான் உலகத்தின் மிகப்பெரிய தலைவர். அவர்கள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உலகத்தின் மிகப்பெரிய ஒரு தலைவராக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். முஹம்மது என்ற அந்த வார்த்தை இருக்கிறது. உலகத்திலே வாழக்கூடிய கிட்டத்தட்ட 180 கோடி முஸ்லிம்களுடைய உடலிலேயும் இரத்தத்திலேயும் ஊறி போயிருக்கக்கூடிய ஒரு மந்திர சொல் முஹம்மது என்று சொன்னாலே ஒரு விதமான ஒரு உணர்ச்சி அல்லாஹ்வுத்தாலா நமக்கு கொடுக்கிறார். மற்ற தலைவர்களுடைய பெயர்களை எல்லாம் சொன்னால் பின்னால் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் முஹம்மது என்ற அந்த பெயரை கேட்டாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வது நம் மீது வாஜிபாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இறந்த இந்த மாதத்திலே அற்புதமான ஒரு பயானுடைய ஏற்பாட்டை இந்த பள்ளியினுடைய
நிர்வாக அங்கத்தினர்கள் நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அல்லாஹுத்தாலா இதை கபூல் செய்வானாக. கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹுத்தாலா இதை தொடர செய்வானாக. அன்புமிக்கவர்களே, என்னுடைய தலைப்பிற்குள் நான் வருகிறேன். என்னுடைய தலைப்புக்கு கீழாக இருக்கக்கூடிய விஷயங்களை மிக கவனமாக கேளுங்கள். என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு தலைப்பை தங்களுடைய இமாம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். மிக கவனமாக கேளுங்கள். இந்த காலகட்டங்களில் இது மாதிரியான பயான்களை ஏற்பாடு செய்வது, மீலாது நபி பெருவிழாவின் மூலமாக இந்த பயான்களை அறிமுகப்படுத்துவது எதற்காக என்று சொன்னால், ஏதாவது ஒரு சுண்ணத்தை நாம் பின்பற்றிவிட மாட்டோமா? நபிகளாருடைய ஏதாவது ஒரு வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கையில வந்து விடாதா என்பதற்காக வேண்டிதான் கவலைப்பட்டு இந்த பயான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மிக கவனமாக கேட்கப்பட வேண்டிய தலைப்பு. கவனமாக கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறின் ஊடாக நிறைய பாடங்கள், நிறைய படிப்பினைகள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அன்புமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத்துடைய வாழ்க்கையை முதலாவதாக நாம் பார்ப்போம். மாநபியின் ஹிஜ்ரத்தும் மதீனா வாழ்க்கையும் என்பதாக கொடுத்திருக்கிறார்கள். முதல் பகுதி ஹிஜ்ரத்துடைய பகுதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான், மக்காவிலே பிறந்து 40 வருடங்கள் வரைக்கும் மக்காவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரணமான மனிதராக வாழ்கிறார்கள். அது வரைக்கும் நபியாக இல்லை. 40 வயது வரைக்கும் சாதாரணமான நம்மை போன்ற ஒரு மனிதராக வாழ்கிறார்கள். ஆனால் அந்த 40 வயது வரைக்கும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, மாற்றார்கள் கூட ஒரு விரலை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீட்ட முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். யூதர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து தன்னுடைய பொருளை அமானத்தாக கொடுத்து வைத்து விட்டு சொல்வார்கள், நீங்கள் வைத்திருங்கள், உங்களிடத்தில் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும், நாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்பதாக மாற்றார்கள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து பொருட்களை கொடுத்து விட்டு பிறகு 6 மாத காலம் 1 வருட காலம் என்பதாக கழித்து வந்து வாங்குவார்கள் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 40 வயது வரைக்கும் தான் பிறந்த ஊரில், தன்னுடைய சொந்த ஊரில் ஒரு நல்ல பெயரோடு வாழ்வது எவ்வளவு பெரிய கடினமான விஷயம் என்பதை நாம் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு ஊர்ல இமாமா இருக்கிறது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் தாம் பிறந்த ஊர்லேயே இமாமாக இருந்து நல்ல பெயர் எடுப்பது இருக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். என்ன சொன்னால், சிறிய வயதிலிருந்து நம்மை பார்த்திருப்பார்கள், நாம் எப்படி என்பதாக பார்த்திருப்பார்கள். மதரசாவிற்கு முன்பாக ஒரு காலம் இருக்கும், மதரசாவிற்கு பின்பாக ஒரு காலம் இருக்கும், நம்ம சின்ன வயசுல பார்க்கலையா என்பதாக தான் நாம் பேசுவோம். ஆனால் சிறிய வயது முதலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது வரைக்கும் இருந்து அல் அமீன், நம்பிக்கையாளர், அஸ்ஸாதி, உண்மையாளர் என்ற பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறுகிறார்கள். 40வது வயதில் அல்லாஹ் தஆலா ஹிரா குடையிலே வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை கொடுக்கிறார். அதே போன்று அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுக்கிறார். கிட்டத்தட்ட 40 வயதிலிருந்து 63 வயது வரைக்கும் 23 வருடங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனை சன்னஞ்சன்னமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்குகிறார். அன்புமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை 2 விதமான ஹிஜ்ரத்தாக பிரிக்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபித்துவத்தை எடுத்து வைக்கிறார்கள், நபித்துவத்தை சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிறார்கள், அல் குர்ஆனை பற்றி சொல்லுகிறார்கள், ஏக இறைவன் ஒருவன் என்பதை ஓங்க சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் அதிகமான நெருக்கடிகள் வருகிறது. அதிகமான நெருக்கடிகள் குஃபார்களிடமிருந்தும் குறைசிகளிடமிருந்தும் வருகிறது. அப்பொழுது சில நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், இங்கே வியாபாரம் செய்வதற்கு கூட எங்களை விடுவதில்லை, எங்களுடைய கடைகளை அடித்து நொறுக்குகிறார்கள், எங்களை வாழ்வதற்கு கூட எங்களை அனுமதிக்கவில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, ஆரம்ப காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவிற்கு, இன்றைக்கு எத்தியோப்பியா என்பதாக சொல்கிறோமே, இன்றைக்கு எத்தியோப்பியா என்று சொல்லக்கூடிய அந்த நகரம் தான் அன்றைக்கு அபிசீனியாவாக இருந்தது. அபிசீனியாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 100 சொச்ச நபர்களை ஹிஜ்ரத்திற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள்.
அங்கே முழுக்க முழுக்க கிறிஸ்துவ மக்கள் வாழக்கூடிய இடம். பெருமானாசன் சொல்கிறார்கள், அங்கே ஒரு அரசர் இருக்கிறார், நஜ்ஜாஷ் என்று சொல்லப்படக்கூடிய மன்னர். அந்த மன்னர் உங்களை நல்ல முறையிலே பார்த்துக் கொள்வார், எந்த விதமான தீங்கும் உங்களுக்கு செய்ய மாட்டார் என்பதாக பெருமானாசன்கள் ஆரம்பமான ஹிஜ்ரத்துடைய பயணத்தை அபிசீனியாவிற்கு பெருமானாசன் துவக்கி வைக்கிறார்கள். அதற்கு பிறகு பெருமானாசன் அவர்களுடைய 50வது வயது வருகிறது. அந்த நேரங்களிலே பெருமானா சல்லாசனுடைய அருமை மனைவியார் ஹதீஜாமியார் அவர்கள் ஒஃபாத் ஆகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அவர்கள் ஒஃபாத் ஆகிறார்கள். ஆமுல் ஹுஸ்ன், கவலையின் ஆண்டு என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு பெருமானா சல்லாசனம் மிக துயரத்தில் இருக்கிறார்கள், மிக கவலையில் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் தன்னுடைய உயிருக்கும் உயிராக நேசித்த தன்னுடைய மனைவி ஹதீஜாமியார் அவர்கள் இறந்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, உலகத்துல வந்து கணவன் மனைவி என்ற அந்த வாழ்க்கை ரசூலுல்லாஹ் ஹதீஜாவை போன்ற ஒரு வாழ்க்கையை பார்த்திருக்க முடியாது. அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நாயகம் பெருமானார் ஹிரா குகையிலே முதன் முதலாக குர்ஆனுடைய ஆயத் இறங்கிய போது பெருமானார் பயந்தார்கள், நடுங்கினார்கள், ஜுரம் வந்து விட்டது, ஓடோடி வருகிறார்கள், வீட்டுக்கு வந்து என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அப்ப ஹதீஜாமியார் அவர்கள் ஒரு மனைவியாக இருந்து, ஒரு துணைவியாக இருந்து, யாரோ சூழல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் ஒருபோதும் கவலை அடையாதீர்கள், ஒருபோதும் நீங்கள் சஞ்சலம் அடையாதீர்கள், உங்களை அல்லாஹ்வுத்தால கேவலப்படுத்தி விட மாட்டான், உங்களை அல்லாஹ்வுத்தால கண்ணியப்படுத்துவார், அதற்கான ஒரு ஏற்பாடுதான் இந்த ஏற்பாடு என்பதாக பெருமானாரை கட்டி அடைத்து ஆறுதல் கொடுத்த அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள் மறைந்து விட்ட பிறகு கூட பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்காமல் ஒவ்வொரு நேரத்திலையும் ஹதீஜா அம்மையார் அவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்கள் கூட கோபப்பட்டார்கள், ரோசப்பட்டார்கள். இறந்து விட்ட ஒரு கிழவையை பற்றி இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக சொல்லும் போது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களும் நானும் வாழ்ந்த வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது என்பதாக சொன்னார்கள். ஏற்பட்ட அற்புதமான ஒரு தம்பதிகளுக்கு அடையாளம் அன்னல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா அம்மையாருடைய வாழ்க்கையும் தான். கிட்டத்தட்ட 25 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அற்புதமான ஒரு வாழ்க்கை. அது போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருக்கக்கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். எல்லா இடங்களிலேயும் பெருமானாசராஜன் ஆறுதல் கொடுத்தார்கள். நம்ம இன்னைக்கு ஒரு கவலையோடு வீட்டுக்கு போறோம், ஒரு பிரச்சனையோடு வீட்டுக்கு போறோம் சொன்னால், நம்மை ஆற தழுவி நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக நம்முடைய மனைவி மக்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் வெளியிலிருந்து ஒரு டென்ஷனோட போறோம், வீட்டில் போனோம்னு இன்னொரு டென்ஷன் வந்துச்சுன்னு சொன்னா, ஏன்டா இங்க இருந்துகிட்டு வெளிநாட்டுக்கு போயிடும், இங்க இருந்தாதான பிரச்சனை, எங்காவது வெளிநாட்டுக்கு போயிடுவோம் என்பதாக கிளம்பி போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்களை போன்று பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த ஹதீஜா அம்மையார் அவர்கள் தான் தன்னுடைய 50வது வயதிலே, ரசூலுல்லாஹ்வுடைய 50வது வயதிலே ஒஃபாத் ஆகிறார்கள். மிக சஞ்சலப்படுகிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் அபூ தாலிப் அவர்களும் ஒஃபாத் ஆகிவிடுகிறார்கள். அதற்கெல்லாம் ஆறுதல் சொல்லும் வண்ணமாக அல்லாஹ் தஆலா மேராஜுக்கு அழைப்பு விடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகிறார்கள். மேராஜுக்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை வாங்கி வருகிறார்கள். 50 நேர தொழுகையை 5 வேளை தொழுகையாக குறைத்து நம்முடைய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு அளப்பற்ற ஒரு கிருபியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். 50 வேளை தொழ முடியுமா? 5 வேளைக்கே பள்ளிவாசல் எல்லாம் மல்லாடுகிறது. 50 வேளை என்று சொன்னால் பாம்பு சொல்லணும், காம சொல்லணும், தொழணும், அதுக்கடுத்து பாம்பு சொல்லணும், காம சொல்லணும், தொழணும், இப்படித்தான் இருக்கும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து 5 வேளை தொழுகையாக குறைத்து நமக்கு வாங்கி தந்தார்கள். இதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. வரலாற்றை நன்றாக ஆய்ந்து பாருங்கள், நன்றாக கவனமாக கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து 40 வயது வரை, 40 வயதிலிருந்து 50 வயது வரை, 50 வயதிற்கு பிறகுதான் மிகப்பெரிய பிரச்சனை மக்காவிலே வெடிக்கிறது. பெருமானாருடைய நுபுவத்தினுடைய 11வது ஆண்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியாராஜுக்கு எல்லாம் சென்று தொழுகையை வாங்கி வந்து விட்டார்கள். தொழுகையை நடைமுறைப்படுத்த வேண்டும், ஆனால் தொழுகையை பகிரங்கமாக அங்கே தொழ முடியவில்லை. அர்க்கம் ரதியல்லாஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியுடைய வீட்டிலே மறைமுகமாக தொழுது கொண்டிருந்தார்கள், அல்லது தங்களுடைய வீடுகளிலேயே மறைமுகமாக தொழுது கொண்டிருந்தார்கள். இப்படித்தான் அவருடைய தொழுகை முறை இருந்தது ஆரம்பத்தில் மக்காவில். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பகிரங்கமாக செய்ய வேண்டும் என்பதாக நினைக்கிறார்கள்.
அந்த அடிப்படையில் ரசூல்லா ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். வெளி ஊரிலிருந்து வரக்கூடிய ஹாஜிகளை நாம் தீனுடைய தாவா பணி செய்து அவளுக்கு மார்க்கத்தை சொல்லி அவர்களுக்கு இஸ்லாத்தை புரிய வைத்து அவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் இந்த தீன் உலகம் முழுக்க பரவும் என்ற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக ஒரு விஷயத்தை முடிவு செய்கிறார்கள். நுபுவத்தினுடைய 11வது வருடம், மதீனாவிலிருந்து ஒரு 6 பேர்கள் 12 பேர்கள் மக்காவிலே வந்து ஹஜ் செய்வதற்காக வேண்டி வருகிறார்கள். அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை அறிமுகம் செய்கிறார்கள், இந்த இஸ்லாத்தை அறிமுகம் செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதலாவதாக 12 பேர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்று இவர்கள் மதீனாவிற்கு செல்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதாக முஸாப் இப்னு உமைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியை மக்காவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் சென்றாங்க, ஈமானையும் இஸ்லாத்தையும் தீனையும் எடுத்து வைக்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். இதை முதல் அகபா உடன்படிக்கை என்பதாக சொல்லுவார்கள். அதற்கு அடுத்து நுபுவத்தினுடைய 12வது வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட 75 பேர் வராங்க. ஹிஜ்ரத் எப்படி ஏற்பட்டது என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹிஜ்ரத் எதனால் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நுபுவத்தினுடைய 12வது வருடம் ஏறக்குரிய ரசூலுல்லாஹ்வுடைய 52வது வயதில் ஒரு 75 பேர்கள் மதீனாவிலிருந்து வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹ் இடத்தில் இந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் தெரிந்து கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார்கள். யார் ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களே, உங்களுடைய கரத்தை பிடித்து நாங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டோம், இஸ்லாத்திற்குள் நாங்கள் நுழைந்து விட்டோம், நீங்கள் மதீனாவிற்கு வர வேண்டும், நீங்கள் மதீனாவிற்கு வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டும், மதீனாவிலே இஸ்லாத்தை நீங்கள் நிறுவ வேண்டும், மதீனாவிலே ஈமானை நீங்கள் நிறுவ வேண்டும், மதீனாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்பதாக அழைப்பு கொடுக்கிறார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நிபந்தனைகளை வைக்கிறார்கள். நான் மதீனாவிற்கு வந்தால் என்னுடைய தலைமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக அத்தனை பேரும் சொல்கிறார்கள். நான் மதீனாவிற்கு வந்தால் இந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை உங்களுடைய வாழ்வியல் நடைமுறையாக ஆற்றிக்கொள்ள வேண்டும். நாம் யாரும் சொல்லலாம், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதன்படி நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் மதீனாவிற்கு வந்தால் உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். அத்தனை ஒத்துழைப்பையும் நாங்கள் தருகிறோம் என்பதாக வந்த அந்த 75 பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெருமானாருக்கு அந்த அகபா உடன்படிக்கையை செய்து விட்டு செல்கிறார்கள். இது 2வது உடன்படிக்கை என்பதாக வரலாற்றில் எழுதுவார்கள். இது ஆரம்பமாக நடைபெற்ற ஹிஜ்ரத்திற்காக வேண்டி நடைபெற்ற ஒரு நிகழ்வு. ஏன் இந்த நிகழ்வு ஏற்பட்டது என்று சொன்னால், மதீனாவிலே மக்காவிலே வாழ்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்கிறார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மதீனாவிற்கு இடம்பெயர்ந்து செல்லுங்கள் என்பதாக மதீனாவிற்கு சில சஹாபாக்களையும் அவருடைய குடும்பத்தோடு அனுப்பி வைக்கிறார்கள். நிறைய பேர்கள் சென்றார்கள். ரசூலுல்லா கடைசியில் போனாங்க. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு கடைசியில் நம்ம ஏறுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு முன்பாக நிறைய பேர்களை மதீனாவிற்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். கடைசியாக ஒரு தலைவராக இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் அனுப்பி வைத்துவிட்டு கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு ஆரம்பமாகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த ஹிஜ்ரத்துக்கு போகும்போது சில பேர் மறைமுகமாக போனார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லா, கண் தெரியாத சஹாபி, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார். சிலர் எல்லாம் வெள்ளி நதியாடுகிறார்கள். கண்ணு தெரியாத மக்காவில் இருந்தா என்ன, மதீனாவில் இருந்தா என்ன, எங்க இருந்தாலும் அவருக்கு ஒண்ணுதான் என்பதாக சொல்லும் போது ரசூலுல்லாஹ் எந்த இடத்தை அடையாளம் காட்டுகிறார்களோ அந்த இடத்திலே தான் என்னுடைய வாழ்வும் இருக்க வேண்டும், என்னுடைய மரணமும் இருக்க வேண்டும் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள். சாலிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அடிமை இரவோடு இரவாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிறார். இவங்கெல்லாம் மறைமுகமாக போனார்கள். வீரத்துக்கு பெயர் போன உமர் ரலியல்லாஹு அன்ஹு காபாவிலே வந்து நின்று கொண்டு சொல்கிறார்கள், யாராவது என்னை தொட முடியுமா, தொட்டு பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தில் வாரிசே இருக்காது என்பதாக சொல்கிறார்கள். நான் இப்பொழுது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறேன், உங்களால் முடிந்தால் என்னை தடுத்து பாருங்கள், யாராவது என்னை தடுத்தால் வாரிசே இல்லாமல் ஆக்கிவிடும் என்பதாக பிரகடனப்படுத்திவிட்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள். வீரத்தின் தியாகம் அவர்கள், வீரத்தின் விளைநிலம் அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படியாக ஒவ்வொருவராக
மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய சொல்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்வதற்கு இன்னும் 4 மாதங்கள் தான் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 53வது வயதில் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் துவக்கப்படுவதற்கு இன்னும் 4 மாதங்கள் தான் இருக்கிறது. 4 மாதங்களுக்கு முன்பாகவே எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு போய் பேசுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே, இன்னும் கொஞ்ச நாளிலே அல்லாஹ்வுடைய உத்தரவு நமக்கு வந்துவிடும், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய உத்தரவு வந்துவிடும். ஆகையால் அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய எல்லா விதமான வேலைகளையும் நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்பதாக 4 மாதத்திற்கு முன்பாக ஒரு திட்டமிடல். யார் நம்மோடு வர வேண்டும், யார் உணவை எடுத்து வர வேண்டும், யார் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதெல்லாம் 4 மாதத்திற்கு முன்பாகவே அபூபக்கர் எல்லாம் ரசூலுல்லாஹும் பேசி இந்த விஷயத்தை ரகசியமாக வைத்திருந்தார்கள். ரகசியம் வந்து ரொம்ப முக்கியம். ரகசியத்தை வந்து பேணி பாதுகாக்கணும். ரகசியம் வந்து ஈமானில் ஒரு பாதி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரகசியம் என்பது ஒரு அமானத் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த ரகசியத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் யாருக்கியா நீங்க போய் ரகசியத்தை சொல்லுங்க, இது உங்கள்கிட்ட மட்டும் நான் சொல்றேன்னு சொல்லி பாருங்க, அடுத்த நிமிஷமே வாட்ஸ்அப்ல வருது. இவர்கிட்ட சொன்ன விஷயம் எப்படி வாட்ஸ்அப்ல வந்துச்சு தெரியல, உடனே வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் பரவி விட்டுறாங்க. ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க, உலகத்திலேயே யார் மிகப்பெரிய ஒரு பொய்யர் என்பதாக யாராவது எழுதி எடுத்துட்டு வந்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து முதல் பரிசை நாங்க கொடுக்குறோம் என்பதாக ஒருத்தவங்க அறிவிப்பு செய்யறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயத்த எழுதுறாங்க, இவர் தான் மிகப்பெரிய பொய்யர், இவர் தான் மிகப்பெரிய பொய்யர் என்பதாக ஒவ்வொரு விஷயமாக எழுதுறாங்க. அதுல ஒருத்தவர் இப்படி எழுதுறாரு, 4 பெண்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடி, தவறாக நினைத்து விட வேண்டாம் பெண்கள், அது மாதிரியாக அவர் சொன்னதற்காக வேண்டிய ஒரு பரிசை தட்டி சென்றார் என்பதாக ஒரு நகைச்சுவைக்காக வேண்டி சொல்லுவார்கள். 4 பெண்கள் ஒரு இடத்திலே ஒன்று கூடி 5வதாக ஒருவரை பேசாமல் கலைந்து சென்று விட்டார் என்று சொல்வதுதான் உலகத்திலேயே ஆக மிகப்பெரிய பொய் என்பதாக எழுதினாராம். உண்மையிலே பெண்கள் ஒன்று கூடி விட்டார், ஈமானை பற்றி பேசுகிறார்களா, இஸ்லாத்தை பற்றி பேசுகிறார்களா, தொழுகையை பற்றி பேசுகிறார்களா என்பதை விட சீரியல்ல என்ன நடக்குது, அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, அடுத்த வேலைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதாக அடுத்த விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான முறையில் தடை செய்திருக்கிறார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லக்கூடிய இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மிக ரகசியமாக வைத்திருந்தார்கள். மிக ரகசியமாக அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹ் இந்த 3 பேரை தவிர இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் யாருக்கும் தெரியாது. அதற்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மக்காவிலிருந்து நாம் மதீனாவுக்கு செல்வதற்காக வேண்டி ஒரு வழிகாட்டி வேண்டும், அந்த வழிகாட்டி இஸ்லாமியர்கள் அல்லாத ஒரு நபரை நாம் நியமிக்க வேண்டும் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு உரைக்கத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்தார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு உணவு எடுத்து கொடுக்க வேண்டும், போகக்கூடிய வழியில உணவு வந்து கொடுக்க வேண்டும், சவுர் குகையில தங்கும் போது உணவு எடுத்து வந்து கொடுக்க வேண்டும். அதற்காக வேண்டி அஸ்மா பின் அபி பக்கர் அபூபக்கர் அல்லாஹ்வுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா நியமித்தார்கள். அதற்கு பிறகு போகக்கூடிய வழியில நம்முடைய காலடி தடங்கள் எல்லாம் தெரியும், அந்த காலடி தடங்களை எல்லாம் அழிப்பதற்காக வேண்டி ஆடுகளை அங்கே ஒருவர் மேய்த்து கொண்டு வர வேண்டும், அந்த ஆடுகள் நம்முடைய காலடி தடங்களை எல்லாம் மறைத்துவிடும் என்பதாக ஒரு திட்டமிடுகிறார்கள். அதற்காக வேண்டி ஆமீர் இப்னு ஸுஹைரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியை நியமிக்கிறார்கள், அவர் ஆடை மேய்த்து கொண்டு வருவார். அதற்கு பிறகு குறைசிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்பதை இங்கே அடிக்கடி செய்திகள் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி அபூபக்கர் அல்லாஹ்வுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கிறார்கள். இந்த பயணம் என்பது ரகசியமாக வைக்கப்பட்டு ஒவ்வொரு திட்டமிடுதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு பேசி இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, தாருன் நதுவாவிலே காலையிலே மஷூரா செய்து கொண்டிருக்கிறார்கள் குறைசிகள் எல்லாம். குறைசிகள் எல்லாம் தாருன் நதுவாவிலே அமர்ந்து கொண்டு காலையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எப்படியாவது முஹம்மதுடைய தோழர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஹிஜ்ரத் செய்து பயணம் செய்து அவர்கள் சென்று விடுவார்கள், ஆகையால் முஹம்மதை நாம் எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்பதாக ஒரு மஷூரா செய்கிறார்கள். அந்த வகையில காலையில வந்து பெரிய பெரிய குஃபாருடைய தலைவர்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
தாரு நதுவாவில் குஃபாருடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இதுதான் தெளிவா இருக்கு. அபூஜகல் இருக்கிறான், உதுபா இருக்கிறான், ஷைபா இருக்கிறான், இன்னும் பெரிய பெரிய குஃபாருடைய குரேஷனுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். காலையில உட்கார்ந்து மஷூரா செய்கிறார்கள். இன்றைக்கு எப்படியாவது முஹம்மதை ஒரு கை பார்த்து விட வேண்டும், முஹம்மதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட வேண்டும் என்பதாக தாருண் நதுவாவில் உட்கார்ந்து மஷூரா செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் இப்படி மஷூரா சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வின் நாடு கடத்த வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். சிலர்கள் இப்படி மஷூரா சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வை சிறை பிடிக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். இதெல்லாம் கேட்டு அபூஜகல் சொல்லுகிறான், இதெல்லாம் வேலைக்காகாது, முடிச்சிருவான் ரசூலுல்லாஹ்வை. ரசூலுல்லாஹ்வுடைய கதையை முடிப்பதுதான் இந்த எல்லாவற்றுக்கும் தீர்வு என்று சொன்னால், அவரை நீங்கள் சிறை பிடித்தாலும் வெளியே வந்து விடுவார், நாடு கடத்தினாலும் வெளியே வந்து விடுவார், அவரை கொல்வது ஒன்றுதான் இதற்கு தீர்வு. இல்லை என்று சொன்னால் சாரை சாரையாக இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி இந்த மக்கள் எல்லாம் கிளம்பிக் கொண்டே இருப்பார்கள், சென்று கொண்டே இருப்பார்கள், மக்கா காலியாகிவிடும் என்பதாக அபூஜகல் சொல்கிறான். காலையில மஷூரா நடக்குது. இந்த மஷூராவை அல்லாஹுத்தாலா ரசூல்லாவுக்கு சொல்லிவிடுகிறான். ரசூல்லாஹ் அல்லாஹுடைய ஹபீபுல்லாவாக இருக்கிறார்கள், அல்லாஹுடைய நேசராக இருக்கிறார்கள். அல்லாஹுத்தாலா குர்ஆனில் அதை சொல்லி காட்டுகிறான். உங்களை கொல்வதற்காக வேண்டி, உங்களை சிறைபிடிப்பதற்காக வேண்டி, உங்களை நாடு கடத்துவதற்காக வேண்டி அந்த அயோக்கியர்கள் மசூரா செய்து கொண்டிருக்கிறார்கள். நபியே நீங்கள் உஷாராக கொள்ளுங்கள், அல்லாஹ் அங்கே சூழ்ச்சி செய்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கிருச்சு. உடனடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்றைக்கு இரவோடு இரவாக நாம் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், இன்றைக்கு இரவோடு இரவாக நாம் செல்ல வேண்டும் என்பதாக முடிவு செய்து தன்னுடைய இடத்துல வந்து அலி ரதியல்லா ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அவர்களை படுக்க வைத்து விட்டு இரவோடு இரவாக எல்லோரும் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் ரசூலுல்லா, எப்படியும் அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வருவார், அவரை இன்றோடு முடித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அத்தனை பேர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு உதவி. நான் இந்த சம்பவங்களை சொல்லி வரும்போது அல்லாஹ்வுடைய உதவிகள் என்பதாக சில உதவிகள் வரும். இந்த நிகழ்வுல இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துல மிகப்பெரிய ஒரு உதவி அது. அந்த உதவிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக எப்பொழுதாவது பயன்படும். அல்லாஹுடைய நெருக்கத்தோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹத்தில நமக்கு அவனுடைய உதவியை கொடுப்போம், சந்தேகமே இல்லை. எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு குடும்ப பிரச்சனை என்பதாக நாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தோம் என்று சொன்னால் எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும், எவ்வளவு டிப்ரெஷன் இருந்தாலும், எவ்வளவு மனக்கவலை இருந்தாலும் அல்லாஹத்தாலா அந்த மனக்கவலையை தவிடுபொடியாக ஆக்கி விடுவார். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹுவை தவிர்த்து இந்த உலகத்திலே வேறு யாராலும் நம்முடைய காரியத்தை முடித்து விட முடியாது. நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் நடைபெறுகின்ற ஒரு நம்பிக்கையை மிக ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே நாம் பதிய வைத்து விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் முடிவது என்றைக்கும் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அருமை நாயகம் சல்லாசவர்கள் அலி ரலியல்லாஹுவை தன்னுடைய இடத்திலே படுக்க வைக்கிறார். போர்வை எடுத்து போட்டி விடுகிறார்கள். அலி ரலியல்லாஹுவை படுத்து விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள். வெளியே சுற்றி நிற்கிறார்கள். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வமின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஹஷைனாஹும் லா யுஸிரூன். இந்த சூரா யாசினிலே வரக்கூடிய இந்த சூராவை, இந்த ஆயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டு கையிலே மண்ணெடுத்து அந்த மண்ணை தூக்கி விடுகிறார்கள். அத்தனை பேருடைய கண்களும் மறைக்கப்பட்டு விடுகிறது. அவர்கள் பார்க்க பார்க்க, அவர்கள் இருக்க இருக்க, அவர்களுடைய வழி அனுப்புதலோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹும் அந்த இடத்திலிருந்து கிளம்பி செல்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் இது, எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய உதவி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு முரடர்கள் வெளியே நிற்கிறார்கள், அவ்வளவு திருடர்கள் வெளியே நிற்கிறார்கள், அவ்வளவு அயோக்கியர்கள் வெளியே நிற்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் கடந்து செல்வதற்கு அல்லாஹத்தலா ஒரு ஆயத்தையும் சத்தம் என்ற அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு வெளியே செல்கிறார்கள். எங்களுக்கே கூடிய உஸ்தாத்மார்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வேலை ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆயத்துகளை ஓதிக்கொள்ளுங்கள்.
அல்லாஹ்வுத்தல எதிரிகளுடைய இந்த சூழ்ச்சி அல்லாஹ் முறியடிப்பான். உங்களுக்கு அல்லாஹ்வுத்தல பாதுகாவலனாக இருப்பான். எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கும் அபூபக்கர் எல்லாருக்கும் அல்லாஹ்வுத்தல பாதுகாவலனாக இருந்தானோ அது போன்று இந்த சூராவிலே வரக்கூடிய யாசினிலே வரக்கூடிய இந்த ஆயத்தை நீங்கள் ஒவ்வொரு பொழுதும் ஓதிக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் ஜின் ஷைத்தானிலிருந்து அல்லாஹ்வுத்தல பாதுகாப்பை தருவான். இந்த கண் திருஷ்டி இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப மோசமானது. அது கலா கதிரை கூட முந்திவிடும் என்பதாக பெருமான் அசலாசம் சொல்கிறார்கள். அல்லாஹத்துல நமக்கு 60 வயது என்பதாக நிர்ணயித்து வைத்திருப்பான். ஆனால் யாராவது ஒருத்தர் என்னடா இவ்வளவு பெரிய வீடை கட்டிட்டான், இப்பதான் வந்தான், இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிட்டான், கொஞ்சம் நினைச்சாலே அது கலா கதிரை கூட சாப்பிட்டு விடுமா, அவ்வளவு மோசமானது கண் திருஷ்டி. அதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாவல் தேட வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான பாதுகாவல் தேடக்கூடிய இந்த ஆயத்துக்களை நாம் மோதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுத்தல இந்த ஆயத்தின் மூலமாக பாதுகாவல் கொடுத்தால் கிளம்பி சென்றார்கள். சௌர் குகையிலே 3 நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் எல்லாரும் தங்குகிறார்கள். இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டது. திட்டமிட்டபடி உணவு எடுத்து வந்து அஸ்மா பின்த் அபூபக்கர் கொடுக்கிறார்கள். வலியை அப்துல்லாஹ் இப்னு உரைக்கு சென்ற அந்த யூதர் காட்டுகிறார். அப்துல்லாஹ் இப்னு அபூபக்கர் எல்லாரும் அவர்கள் பெருமானாருடைய எல்லா தகவல்களையும் ரகசியமாக வைக்கிறார்கள். குறைசிகளுடைய தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். காலையில் விழிச்சு பார்க்குறாங்க, ரசூல்லாவுடைய இடத்துல ரசூல்லா இல்லை, அலிதெல்லாம் படுத்திருக்கிறாங்க. இரவு முழுக்க நாம் வெளியே நின்று கொண்டிருந்தோமே, எப்படியாவது அவர் வீட்டை விட்டு வெளியே வருவார், அவரை கொன்று விடுவோம் என்பதாக நினைத்துக் கொண்டிருந்தோமே. ஆனால் காலை ஆனவுடன் உள்ளே அலி படுத்திருக்கிறார் என்பதாக எல்லோரும் கோபப்பட்டு அங்கே அபூஜகல் ஒரு அறிவிப்பு செய்கிறார். என்ன அறிவிப்பு தெரியுமா? யாராவது முகம்மதுடைய தலையை கொண்டு வந்தால், முகம்மதுடைய தலையை கொண்டு வந்தால் செக்க சிகப்பான 100 ஒட்டகைகளை நான் அவருக்கு பரிசாக தருகிறேன். எத்தனை ஒட்டகம்? சிகப்பான ஒட்டகம் 100 ஒட்டகத்தை நான் பரிசாக வழங்குகிறேன். இன்னைக்கு அந்த ஒரு ஒட்டகத்தினுடைய விலை இன்னைக்கு 4 லட்சம் 5 லட்சம் என்பதாக சொல்கிறார்கள். ஒரு ஒட்டகத்தினுடைய விலை, அதுல வந்து அந்த சிகப்பு நிற ஒட்டகம் இருக்கிறது, அது ரொம்ப உயர்ந்த ஒரு ஜாதியில் இருக்கக்கூடியது. அந்த ஒட்டகை அன்றைய காலகட்டத்திலே 100 ஒட்டகையை நான் பெருமானாருடைய தலையை எடுத்து வரக்கூடியவருக்கு தருகிறேன் என்பதாக சொல்லும் போது ஆசைப்பட்டு, பணத்திற்கு ஆசைப்பட்டு, காசுக்கு ஆசைப்பட்டு, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம், கொள்கை ஹலால் ஹராம்லாம் பார்க்கறது இல்லையே, எப்படி சம்பாதிச்சா என்ன, நல்ல வளரணும், நல்ல ஒரு இடத்துல இருக்கணும், ஹலால் ஹராம்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வயிற்றிலே செல்லக்கூடிய ஒரு உணவு உணவு பொருட்கள் ஹராமாக இருந்தது சொன்னால் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலும் பேணி பாதுகாத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுத்தல மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை நமக்கு தருவார். அந்த வகையில 100 ஒட்டகை தருகிறேன் என்பதாக சொல்கிறார்கள். அந்த 100 ஒட்டகையை வாங்குவதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் முயற்சி செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சௌர் குகையில் இருந்து 3 நாள் கழித்து மக்கா அந்த மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி பயணம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுத்தல 2013 ஹஜ் செய்யும் போது அந்த சௌர் குகையில தங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். ஒரு செங்குத்துவான ஒரு மலை, கிட்டத்தட்ட ஏறதுக்கு 3 மணி நேரம், இறங்கிறதுக்கு 2 மணி நேரம். அந்த இடத்துல நின்று கிட்டத்தட்ட ஒரு எல்லா நாட்டிலிருந்து வந்திருந்த ஒரு 70-80 பேருக்கு லுகருடைய தொழுகையை துள வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் இந்த சௌர் குகையில. அதற்கு பிறகு ஹிரா குகை, ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் இறங்கிய குகை, அந்த குகைக்கும் சென்றோம். அங்கு முதன் முதலாக ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கிய இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி என்ற அந்த சூரா, அந்த சூராவை அங்கே ஓதி 2 ரக்அத் தொழுது அந்த ஆப்பிரிக்க மக்களோடு நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இன்னைக்கு அது தடை செய்யப்பட்டிருக்கு என்பதாக சொல்கிறார்கள். சௌர் குகை என்பது ஹிரா குகை என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனை. எப்படித்தான் அஸ்மாவின் அபூபக்கர் எல்லாம் எடுத்து சென்று உணவு கொடுத்திருப்பார்களோ சௌர் குகையில, எப்படித்தான் ஹதீஜா அம்மையார் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 நாட்கள் ஹிரா குகையிலே தவம் இருந்த போது அவ்வளவு பெரிய மலையிலே நாம் எல்லாம் இந்த வயதிலேயே 2-3 மணி நேரம் ஏறுகிறோம், முடியவில்லை. ஆனால் ஹதீஜா அம்மையார் அவர்கள் எடுத்து சென்று கொடுத்தார் என்பதாக நம் வரலாற்றிலே பார்க்கும் போது அல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பரக்கத்தை கொடுத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய பரக்கத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அல்லாஹிற்கே அணைத்து போகணும். அந்த நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்தார்கள். அந்த சௌர் குகையில இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான், எதிரிகள் வந்து விட்டார்கள், எதிரிகள் சுற்றி நிற்கிறார்கள், அபூபக்கர் எல்லாம் பயப்படுகிறார்கள்.
என்ன நடக்குமோ என்பதாக தெரியவில்லை. யார் ரசூல் அல்லாஹ் என்பதாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, அன்பு மிக்கவர்களே, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுடைய வாழ்வின் எல்லா நிலையிலையும் நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். தாய்மார்கள், பெண்கள் இருக்கிறீர்கள், உங்களுடைய கணவன் கஷ்டத்தில் இருந்தால், உங்களுடைய கணவன் பிரச்சனையில் இருந்தால், அல்லது நீங்களே பிரச்சனையில் இருந்தால், இந்த ஒரு ஆயத்தை நினைத்து பாருங்கள். பெருமானார் சல்லாசம் சொல்கிறார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹுமானா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் நம்மோடு இருக்கும் போது எந்த கவலை வந்து நம்மை அடையும், எந்த பிரச்சனை வந்து நம்மை அடையும்? அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனை நம்முடைய சிந்தனையிலே ஒவ்வொரு நிமிடத்திலையும் இருக்க வேண்டும். அந்த சிந்தனையை அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்ர் ரலியல்லாஹு கொடுக்கிறார்கள். அந்த சிந்தனையோடு அங்கிருந்து மதீனா கிளம்பி செல்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த பயணம் 14 நாட்கள் நடைபெறுது என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இங்கிருந்து கிளம்பி சென்று மதீனாவிற்குள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைகிறார்கள். பதினான்கு நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹும் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். மதீனாவிற்குள் முதல் முதலாக நுழைகிறார்கள். ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி மிகப்பெரிய அளவிலே மதீனா முழுக்க பரவிவிட்டது. ஆகையால் அங்கே இருந்த பெரியவர்கள், அங்கே இருந்த சிறியவர்கள், அங்கே இருந்த பெண்கள் உட்பட தினமும் காலையிலும் மாலையிலும் மதீனாவின் தெருவோரமாக வந்து நின்று, ரசூலுல்லாஹ் இன்று வந்து விட்டார்களா, ரசூலுல்லாஹ் இன்று வரவில்லையா, ரசூலுல்லாஹ் இன்று வந்து விட்டார்களா என்பதாக ஒவ்வொரு நேரமும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் நுழையும் போது சிறுவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி பாட்டு பாடி அழைத்தார்கள். தல அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் விதா, பூரண சந்திரன் மதீனாவிற்குள் வந்துவிட்டது என்பதாக பாடுகிறார்கள். பூரண சந்திரன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் என்றைக்கு மதீனாவிலே கால் எடுத்து வைத்தார்களோ மதீனாவை நாங்கள் பார்த்தோம், அவ்வளவு பச்சை பசை என்று இருந்தது. மதீனா முழுக்க ஒளிமயமாக இருந்தது. மதீனாவிலே அல்லாஹ்வுத்தலா என்றும் இல்லாத ஒரு ஒளியை அன்றைக்கு கொடுத்தான் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவிற்குள் நுழைகிறார்கள். அவ்வளவு வரவேற்பு, குழந்தைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த குழந்தைகள்கிட்ட கேட்கிறாங்க, என்ன இது வரைக்கும் நீங்க பார்த்தது கிடையாது, எங்கோ இருக்கக்கூடிய என்ன நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், என் மீது உங்களுக்கு அவ்வளவு பிரியமா என்பதாக கேட்கும் போது, யார் ரசூலுல்லாஹ், உங்கள் மீது உலகத்திலே பிரியம் வைக்காத ஒரு நபர் இருக்க முடியுமா, உங்களை நாங்கள் முழுமையாக பிரியம் கொள்கிறோம் என்பதாக அத்தனை குழந்தைகளும் சொல்கிறார்கள். சொல்ல அத்தனை பேரையும் கட்டிப்பிடித்துக் கொண்டு உங்களோடு நான் இருப்பேன், உங்களை அத்தனை பேர்களையும் நான் பிரியப்படுகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு நுழைகிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப கால கட்டத்தில் இருந்து 40 வயதிற்கு பிறகு, 50 வயதிற்கு பிறகு, 53 தொடங்கிய இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 14 நாட்கள் முடித்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு நுழைகிறார்கள். அன்றிலிருந்து சரியாக 63 வயது வரைக்கும் 10 வருடங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே வாழ்கிறார்கள். மதீனாவுடைய வாழ்க்கை என்பதாக தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, மதீனா என்பது உலகத்திலேயே ஆக மிகச்சிறந்த நகரம். என்னுடைய ஊர் செங்கல்பட்டும் சிறந்த நகரம் கிடையாது, உங்களுடைய ஊர் எஸ்பிபட்டினமும் சிறந்த நகரம் கிடையாது. உலகத்திலேயே ஆக மிகச்சிறந்த ஒரு நகரம் இருக்கிறது என்று சொன்னால் அது மதீனா மட்டும்தான். ஏனென்று சொன்னால் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மக்பரா அங்கே இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய மறைவிடம் அங்கே இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிஸ்தான் அங்கே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அங்கே துயில் கொண்டிருக்கிறார்கள். நபிமார்கள் மௌத்தாக மாட்டார்கள், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவிலே துயில் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மதீனாவை விட இந்த உலகத்தில் சிறந்த எந்த நகரமும் இருக்க முடியாது. உலமாக்களுக்கு மத்தியில் சில கருத்து வேற்றுமைகள் வரும். ரசூலுல்லாஹ் மக்காவில் 53 வருஷங்கள் வாழ்ந்தாங்க, மதீனாவில் 10 வருஷம் தானே வாழ்ந்தாங்க. இப்போ மக்கா பெருசா மதீனா பெருசா என்பதாக உலமாக்கள் பேசுவார்கள். 53 வருடங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வாழ்ந்திருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கொடுமைகளை அங்கு அனுபவித்தார்கள். ஆனால் மதீனாவிலே 10 வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும்
ஆயிரம் நூற்றாண்டுகள் பேசக்கூடிய அளவிற்கு பெருமான் அசுலாசனுடைய வாழ்க்கை பறந்து விரிந்திருக்கிறது. இன்றைக்கு நம்ம எல்லாம் ஈமானோடு இஸ்லாத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம்தான், மதினாவுடைய பயணம்தான் இன்றைக்கு நமக்கு எல்லாம் ஈமானையும் இஸ்லாத்தையும் கொடுத்திருக்கிறது. அன்றைக்கு அந்த முஹாஜிரீன்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்லவில்லை என்று சொன்னால் இந்த ஈமான் நமக்கு கிடைத்திருக்கிறார், இந்த இஸ்லாம் நமக்கு கிடைத்திருக்காது. அன்புமிக்கவர்களே, ஒரு உண்மையை சொல்லட்டுமா, ஹிஜ்ரத் செய்தவர்களை போன்று இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. மதினா எப்படி இந்த உலகத்திலேயே சிறந்த நகரம் என்பதோ, அதே போன்று இந்த உலகத்திலேயே ஆக மிக சிறந்த மனிதர்கள் ஹிஜ்ரத் செய்தவர்கள் என்று சொன்னால், மக்காவிலே வசதியாக வாழ்ந்தவர்கள், மக்காவிலே வீடு சொந்த வீடு வைத்திருந்தவர்கள், மக்காவிலே சுகபோகமாக வாழ்ந்திருந்தார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் அங்கேயே அந்த குஃப்ருடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் பெருமானாருடைய கரத்தை பிடித்து ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டதால் மக்காவில் இருக்கக்கூடிய அத்தனையும் விட்டுவிட்டு, தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டுவிட்டு, தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் விட்டுவிட்டு மதீனாவுக்கு பெருமானார் சல்லல்லாஹு வந்தார்களே, அவர்கள் தான் உலகத்தில் மிக ஆக சிறந்த மனிதர்கள். அந்த மதீனா மிக சிறந்த நகரம். பெருமானார் சல்லல்லாஹு இடத்திலே ஒரு நபர் வருகிறார், யார சொல்லலாம், எனக்கு நோய்வாய் ஏற்பட்டிருக்கு என்பதாக சொல்கிறார். அப்ப பெருமானார் சல்லல்லாஹு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய உமிழ் நீரை இந்த ஆள்காட்டி விரலிலே தொடுகிறார்கள், அந்த உமிழ் நீரை எடுக்கிறார்கள். அந்த உமிழ் நீரை எடுத்து மதினாவினுடைய மண்ணிலே கை வைத்து அதை எடுத்து அவருடைய வாயிலே வைக்கிறார்கள். சொல்லுகிறார்கள் பெருமானா சல்லாஹ் அவர்கள், மதினாவுடைய மண்ணிற்கு ஷிஃபாவினுடைய தன்மை இருக்கிறது, என்னுடைய எச்சிக்கு எப்படி ஷிஃபாவினுடைய தன்மை இருக்கிறதோ அதே போன்று மதினாவுடைய மண்ணிற்கு எச்சி மதினாவுடைய மண்ணிற்கு ஷிஃபாவினுடைய தன்மை இருக்கிறது. அதான் மதினாவிற்கு செல்லும் போது ஹாஜிகள் எல்லாம் உம்ரா செய்யக்கூடியவர்களை ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம் உம்ரா செய்யக்கூடியவர்களை அங்கே சர்வசாதாரணமாக அந்த ஜன்னத்துல் பக்கியை சுற்றி இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவியை சுற்றி இருக்கக்கூடிய இடத்திலேயே எச்சியை துப்புகிறார்கள். அது மதீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த இடம், அந்த இடத்துல ரொம்ப கண்ணியமாக இருக்க வேண்டும். எல்லாருமே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறானே, ரசூலுல்லாஹிக்கு பிறகு முன்பு உங்களுடைய குரலை கூட நீங்கள் உயர்த்தாதீர்கள், ரசூலுல்லாஹிக்கு முன்பு உங்களுடைய குரலை கூட உயர்த்தாதீர்கள். அப்படி அந்த இடத்துல மிக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சொல்ல அந்த நகரத்தை பற்றி சொல்லும் போது, மதினா வாசிகளை நீங்கள் யாராவது தவறாக சித்தரித்தீர்கள் என்று சொன்னால், மதினா வாசிகளுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எப்படியோ நாம் எல்லாம் உம்ரா சென்றிருந்த நேரத்தில், ஹஜ் சென்றிருந்த நேரத்தில், மதினா வாசிகள் என்ன விலை பேசினாலும் அது கொடுத்துறது, அவங்கள்ட்ட பேரமே நம்ம பேசுறது கிடையாது, அவங்களும் நம்மள்கிட்ட வந்து அடிச்சு பிடிச்சலாம் வாங்குறது கிடையாது, நியாயமான விலையை பேசுகிறார்கள். நம்ம சையாரா வாகனம் பிடிக்கிறோம், வாகனம் பிடிச்சு அங்கிருந்து சில இடங்களை பார்ப்பதற்காக விழிச்சிடுகிறோம், அவங்க நியாயமான ஒரு ரேட்டில் கேட்பாங்க, நம்மளும் நியாயமா கொடுத்து ஒரு ரூபாய் மேலே கொடுப்போமே தவிர அவங்களுக்கு குறைவாக கொடுத்தது கிடையாது. ஏன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகளை கண்ணியப்படுத்துங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அன்சாரிகள் அவர்கள் முஹாஜிரீன்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தபோது எல்லா விதமான உதவிகளையும் இந்த மதினாவாசிகள் தான் செய்தார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு நுழைந்தவுடன் சில முக்கியமான காரியங்களை செய்தார்கள். அதையெல்லாம் சொல்லி ரசூலுல்லாஹி மதினா வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்துவிட்ட பிறகு முதன் முதலாக அங்கே செய்த வேலை, மக்களை அல்லாஹுவோடு இணைக்கக்கூடிய வேலையை செய்தார்கள். அல்லாஹுவோடு இணைப்பதற்காக வேண்டி மஸ்ஜிது நபவி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளி வாசலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுகிறார்கள். சுல்லா வரவழியிலேயே மஸ்ஜிது குபா என்பதாக மதினாவிற்கு ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே குபா என்ற ஒரு பள்ளி வாசலை கட்டுகிறார்கள். அந்த குபா பள்ளி வாசலே வாரத்தில் சனிக்கிழமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று தொழுவார்கள். உம்ரா செய்யக்கூடியவர்கள், ஹஜ் செய்யக்கூடியவர்கள் சனிக்கிழமை தோறும் அந்த இடத்திலே சென்று அந்த இடத்திலே 2 ரக்காய் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை அல்லாஹ் தருகிறான் என்பதாக அந்த மஸ்ஜித் குபாவினுடைய சிறப்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அவ்வளவு சிறப்பான ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முதலாக பள்ளிவாசல் நிர்ணயித்து விட்டு முதன் முதலாக மக்காவிலே நுழைந்து மதினாவிலே நுழைந்து விட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு மக்களை இணைப்பதற்காக வேண்டி மஸ்ஜிது நபவியை கட்டுகிறார்கள். அங்கே கட்டி அஸ்ஹாபு சுஃபா என்பதாக ஒரு மதரசாவை ஆரம்பிக்கிறார்கள். திண்ணை தோழர்கள் என்பதாக ஒரு மதரசா, ரசூலுல்லாஹ்வுடைய கபர் இங்கே இருக்கும்.
ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு அப்படியே பேக் சைடு போனீங்கன்னு சொன்னா, பின்னாடி போனீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல அந்த அசாபு சுஃபா திண்ணை தோழர்கள் ஓதக்கூடிய இடம் இருக்கும். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அங்கு பார்த்த அந்த ஹாஜிகளுக்கு எல்லாம் அந்த விளக்கம் தெரியும். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாசல் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாசல் வழியாக நீங்க வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த இடத்துக்கு போகலாம். இந்த அசாபு சுஃபா திண்ணை தோழர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகலாம். அந்த இடத்துல உட்கார்ந்துதான் மூத்த மூத்த சஹாபாக்கள் எல்லாம் கல்வியை கற்றுக்கொண்டாங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹ் கிட்டத்தட்ட இந்த உம்மத்திற்கு 5000 மேற்பட்ட ஹதீஸ்களை தந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்கே சென்று கற்றார்கள்? ரசூலுல்லாஹ் இடத்திலே அந்த திண்ணையிலே உட்கார்ந்து தான் கற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் சுத்தி சுத்தி வருவாங்களா? ஹுரைரா என்று சொன்னால் பூனை என்பதாக சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் இஸ்லாமுகளை சுற்றி சுற்றி வருவதால் ரசூலுல்லாஹ் செல்ல பெயராக பூனையின் தந்தையே அபு ஹுரைராவை என்பதாக பெயர் வைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வை சுற்றி சுற்றி வருவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹ் பெண்களிலே கிட்டத்தட்ட 2100 ஹதீஸ்களை இந்த சமூகத்துக்கு தந்திருக்கிறார்கள். எல்லோரும் ரசூலுல்லாஹ் இடத்திலே படித்த மாணவர்கள். அதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹ் இடத்திலே நிறைய மாணவர்கள் படித்தார்கள். ஆண்களும் படித்தார்கள், பெண்களும் படித்தார்கள். ரசூலுல்லாஹ் இஸ்லாம் சொன்னார்களே, என்னுடைய எனக்கு பிறகு இந்த தீனின் பாதியை இந்த ஆயிஷாவிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதையாக இருந்தார். அந்த பெண்களாக நம்முடைய பெண்கள் உருவாக வேண்டும். அன்புமிக்க தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் ஆயிஷாவை போன்று உருவாக வேண்டும், கத்தீஜாவை போன்று உருவாக வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தளத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் ஆயிஷா அம்மையார் அவர்கள் குறைந்த வயதாக இருந்தாலும் கூட மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு தெளிச்சியை பெற்றிருந்தார்கள். மூத்த மூத்த சஹாபாக்கள் எல்லாம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து விடை காண்பார்கள் என்பதாக வரலாற்றின் ஆய்வாக நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட மாணவ மாணவியர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதரசாக்களிலிருந்து தான் உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக தன்னுடைய சமூகத்தை கட்டமைப்பதற்கான வேலையை செய்தார்கள். மதீனாவில் ரசூலுல்லாஹ் உள்ள போனோட அங்கே யார் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அவுஸ் ஹஜ்ரத் கூட்டத்தார்கள் வாழ்ந்தார்கள், யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது அல்லாமல் மக்காவிலிருந்து வந்த முஹாஜிரீன்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள், இவர்களுக்கு மத்தியிலே ஒரு நட்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். என்று சொன்னால் தன்னுடைய சமூகத்தை கட்டமைக்க வேண்டும். அந்த காரியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அவர்களுக்கு மத்தியில கொடுக்கல் வாங்கலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மதீனா அன்சாரிகள் சொன்னார்கள், முஹாஜிரீன்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய விருந்தாளிகளே, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், எங்களில் பாதி நீங்கள், எங்களுடையது பாதியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். சில நேரங்களிலே தன்னுடைய மனைவிமார்களை கூட தலாக்கி விட்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த அந்த முஹாஜிரீன்களுக்கு அந்த அன்சாரிகள் திருமணம் செய்து வைத்தார்கள். தன்னுடைய வியாபாரத்திலே பங்கு கொடுத்தார்கள், தன்னுடைய வீட்டை அவர்களுக்கு கொடுத்தார்கள், நாட்டையும் கொடுத்தார்கள் என்பதாக வரலாற்றின் ஆய்வாக நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமூகத்தை அங்கே கட்டமைக்கிறார்கள். தன்னுடைய சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குகிறார்கள். மிகச்சிறந்த சமூகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை முஹம்மதியாவை உருவாக்குகிறார்கள். நீங்கள் முஹாஜிரீன்களாக இருக்கலாம், நீங்கள் அன்சாரிகளாக இருக்கலாம், இனிமேல் நீங்கள் எல்லாம் அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவன், அல்லாஹுத்தாலா என்னுடைய தோழர்களை பொறுந்து கொண்டு விட்டான். ஆகையால் நீங்கள் அவர்களை யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெற்று விடுவீர்கள். சிலர் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களை குறை சொல்வதுண்டு. உமர் ரலியல்லாஹு குறை சொல்வார்கள், தராவீஹை உமர் ரலியல்லாஹு கொண்டு வந்தார்கள், அதை நாங்கள் ஏற்க வேண்டுமா? தராவீஹை மட்டுமா கொண்டு வந்தார்கள், மதுவினுடைய சட்டத்தை போராட்டம் செய்து, தர்ணா போராட்டம் செய்து, குர்ஆனிலே 4 தரமாக ஆயத்தை இறக்க வைத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு. மீண்டும் மீண்டும் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பாக சென்று, யார் ரசூலுல்லாஹ், மதுவின் முழு விலக்கு வேண்டும், மதுவின் முழு தடை வேண்டும், அதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பேச வேண்டும். மீண்டும் மீண்டும் வாசலை தொட்டார்கள். அல்லாஹ்வுடைய கதவு திறந்தது, ஆயத்துகள் இறங்கியது, மதுவுக்கு முழுமையான தடவை விதிக்கப்பட்டது. மதீனா தோறும் மதுவை வாயிலே வைத்திருந்தவர்கள் எல்லாம் அப்படியே போட்டு உடைத்தார்கள். பெரிய பெரிய பேரல்களை எல்லாம் அப்படியே உடைத்தார்கள். மதீனா தெருக்களிலே மதுவின் ஆறுகள் ஓடியது. அல்லாஹ் தடை செய்த அடுத்த நிமிடத்திலே மதீனா வாசிகள், அன்சாரிகள், அங்கே வாழ்ந்தவர்கள் மதுவிற்கு முழுமையான தடையை கொடுத்தார்கள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த பெயருக்கு சொந்தக்காரர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
இப்படி நிறைய சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இந்த சஹாபாக்கள் எல்லாம் தீனின் உரங்கள் என்பதாக சொல்லலாம். இன்றைக்கு அவர்கள் போட்ட உரங்களிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை. கிட்டத்தட்ட பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே கடைசி பேருரையிலே 100,000+ மேற்பட்ட சஹாபாக்களை முன்வைத்து எல்லோரிடத்திலையும் பிரமாணம் செய்கிறார்கள். என்னுடைய தோழர்களே, என்னுடைய நண்பர்களே, உங்களிடத்திலே ஒரு வாக்குறுதியை நான் கேட்கிறேன். நான் நபித்துவத்தை பற்றி 23 வருடங்கள் ஆகிவிட்டது, நான் ஏதாவது உங்களுக்கு குறை வைத்திருக்கிறேனா என்பதாக கேட்கிறார்கள். மௌனம்தான் பதிலாக வந்தது. யாரும் மறுத்து பேசவில்லை. என்னுடைய ஈமானை நான் பரிபூர்ணம் செய்து விட்டேனா, இந்த இஸ்லாத்தை உங்களுக்கு முழுமையான முறையில் எடுத்து வைத்து விட்டேனா என்பதாக கேட்கும் போது மௌனம்தான் பதிலாக வந்தது. யாரும் மறுத்து பேசவில்லை. யாரும் சூழல்ல, நீங்கள் எதற்காகவே இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டீர்களோ அதை நிரப்பமான முறையில் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் எந்த குறையும் எங்களுக்கு செய்யவில்லை என்பதாக அத்தனை சஹாபாக்களும் பெருமானாருடைய கையை பிடித்தவர்களாக பிரமாணம் செய்தார்கள் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே உருவாக்கினார்கள், தன்னுடைய சமூகத்தை கட்டமைத்தார்கள். மூன்றாவதாக பிற சமூகத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார்கள். மதீனாவிலே நான் ஏற்கனவே சொன்னதை போன்று யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த யூதர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. இப்பொழுது நீங்கள் ஈமானை பரப்பி விட்டீர்கள், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க, எங்களுடைய நிலை என்ன? நாம் நம்முடைய நாட்டோடு பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு தடைகள் இருக்கக்கூடிய இந்த நிலையில நம்முடைய நாட்டோடு இந்த நிகழ்வை நாம் பொருத்தி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மனித உரிமைகளை பற்றி ஐநாவிலே 1948 தான் பேசப்பட்டது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே மனித உரிமைகளை பெற்று தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்திருந்த யூதர்களை மஸ்ஜித் நபவியிலே அமர வைத்து பள்ளிவாசலில் அமர வைத்தார்கள். நன்றாக யோசிக்க வேண்டும். நம்ம இன்னைக்கு சில பேரை விரட்டி விடுறதுனால தான் எந்த ஈமானும் அவளுக்கு போய் சேருவது கிடையாது. சில பள்ளிவாசலில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், யாராவது உள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னால் வெளியே போங்க வெளியே போங்க என்பதாக துரத்துக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, அவர்களை அழைத்து உட்கார வைத்து அவர்களுக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் சொல்லித்தர வேண்டும். நம்ம மீது மிகப்பெரிய ஒரு குறை அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை மஸ்ஜித் நபவியிலே அமர வைத்தார்கள், எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்தார்கள். அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சாசனம் என்ற ஒரு சாசனத்தை உருவாக்குகிறார்கள். மனித உரிமைகளை பற்றி இந்த உலகத்தில் எழுதப்பட்ட முதல் சாசனம் இந்த மதீனா சாசனம் தான். சில பாங்க முடிஞ்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் பயானம் முடிஞ்சிடும். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்
அன்புமிக்கவர்களே, மக்காவிலிருந்து மதினாவை நோக்கிய ஹிஜ்ரத் பயணம், மதினாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அதிலே ஆரம்பமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை மஸ்ஜித் நபவியை கட்டுகிறார்கள், இரண்டாவது தன்னுடைய சமூகத்தை கட்டமைக்கிறார்கள், மூன்றாவது பிற சமூகத்தை கட்டமைக்கிறார்கள். அதிலே இருந்து இருந்ததுதான் மதினா சாசனம் என்பதாக யூதர்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் என்ன விதமான மனித உரிமைகள் எழுதப்படுது என்று சொன்னால், யூதர்கள் இந்த மதினாவிலே தன்னுடைய மத சுதந்திரத்தோடு வாழலாம், தன்னுடைய கருத்துக்களை அவர்கள் பேசிக்கொள்ளலாம். இது இன்றைக்கு இந்தியாவிலே தேவை. இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நம்முடைய மத சுதந்திரம், நம்முடைய கருத்து சுதந்திரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மனித உரிமைகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே அறிமுகம் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சாசனம் எழுதிவிட்ட பிறகு நஜ்ரான் சாசனம் எழுதுகிறார்கள். நஜ்ரான் தேசத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், ஈமானையும் இஸ்லாத்தையும் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். வாழுங்கள், நன்றாக வாழுங்கள், இங்கேயே இருந்து கொள்ளுங்கள், இங்கேயே உங்களுடைய இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள், எல்லா விதமான சுதந்திரமும் உங்களுக்கு தரப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு சிலுவைகளை அணிந்து கொண்டு இந்த நகரத்திலே நீங்கள் செல்லலாம் என்ற ஒரு அனுமதியும் தந்தார்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை எப்படி பார்த்தார்களோ அதே போன்று பிற சமூகத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்தார் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிப்படியாக இந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் எடுத்து வைக்கிறார்கள். குர்ஆனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது முழுமையான முறையிலே அங்கே நடைமுறைப்படுத்துகிறார்கள். மக்காவிலே 13 வருடங்கள் இறங்கிய அந்த ஆயத்துக்களை எல்லாம் மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்முறைக்கு கொண்டு வருகிறார்கள். மது ஹராம் என்பதாக சொல்கிறார்கள், விபச்சாரம் ஹராம் என்பதாக சொல்கிறார்கள், கொலை செய்வது ஹராம் என்பதாக சொல்கிறார்கள், திருடுவது ஹராம் என்பதாக சொல்கிறார்கள். இன்னும் என்னென்ன குற்றங்கள் இருக்கிறதோ அதுவெல்லாம் கூடாது, எதுவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாக அந்த மதீனாவிலே சன்னஞ்சன்னமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமானை வளர்க்கிறார்கள். குறிப்பாக அன்புமிக்கவர்களே, இந்த நாட்டிலே ஒரு விஷயத்தை நாம் சொல்லியே ஆக வேண்டும். மொழி ரீதியாக, இன ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக எவ்வளவு பிரிவுகள் இங்கே இருக்கிறது, ஜாதி ரீதியாக இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு கீழே தன்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இங்கே அரபி அஜமியை விட அரபி தெரியாதவனுடைய சிறந்தவன் கிடையாது, எல்லோரும் சமமானவர்கள் என்ற சம பன்முக சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அன்புமிக்கவர்கள், ஒரு செய்தி தெரியுமா? பாங்கு கடமையாக்கப்படுகிறது, பாங்கு கடமையாக்கப்படுகிறது. இந்த பாங்கை
ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொல்வதற்காக வேண்டி யாரை மோதினாராக, யாரை பிலாலாக நியமிப்பார்கள் என்பதாக எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இவரை சொல்வாரா, அவரை சொல்வாரா, அவரை சொல்வாரா என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் யாரை சொன்னார்கள் தெரியுமா? அபிசீனாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய கருப்பின அடிமையாக பார்க்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களாக பார்க்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட மக்களாக பார்க்கப்பட்ட, பூமியிலே போட்டு இழுக்கப்பட்ட, வேதனை செய்யப்பட்ட, பல்வேறு துன்பங்களுக்கு ஆளான பிலால் ரதியல்லாஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கருப்பின சாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்வை பற்றி இந்த உலகத்திற்கு அழைப்பு கொடுங்கள் என்பதாக, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்பதாக உலகத்திலே ஒலித்த முதல் குரல் பிலால் ரதியல்லாஹுடைய குரல் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைத்தனத்தை எப்படி ஒலித்திருக்கிறார் என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று சொல்ல முடியாது. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் மதீனாவிலே வளர்த்து கொண்டே வருகிறார்கள். பொதுவாக இப்படி வரும்போது சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். இப்படி வரும்போது நம்மளும் பிரச்சனை பண்ணுவாங்க, வெளியாளங்களும் பிரச்சனை பண்ணுவாங்க. சில நேரங்களில் நம்முடைய பள்ளிவாசலில் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் வெளியாளங்களை வச்சு வராது, நம்மளுங்களே நமக்கு பிரச்சனையாக இருப்பாங்க. பல இடங்களில் கபிர்ஸ்தான் பிரச்சனைகள்லாம் நாங்கள் போயிருக்கோம். அல்லாஹு அக்பர், வேறு யார் எதிரே இருக்க மாட்டாங்க. முன்னாள் நிர்வாகம் இருக்கும், அல்லது இன்னால் நிர்வாகம் இருக்கும். ஊர் தலைவர் வந்து மாற்று மதத்தை சேர்ந்தவராக இருப்பார், எப்படியாவது நான் முடிச்சு தந்துடுறோம் என்பதாக சொல்லுவார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், நாங்கள் பார்த்துக்கிறோம் என்பதாக காலங்காலமாக சண்டை போட்டு 20 வருடங்கள் 25 வருடங்கள் கூட கபிரிஸ்தானை மீட்ட முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது, பள்ளிவாசலை மீட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அது மாதிரியாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயும் உள்ளே இருந்தவர்களும் சரி, வெளியே இருந்தவர்களும் சரி, குளிர் காய்வதற்காக வேண்டி சில பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரியமாக வெகுண்டு எழுகிறார்கள். மக்காவில இருந்ததை போன்று அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அல்ல மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த தலைவர். மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு பலத்தோடு இங்கே வந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய ஒரு பலம். எல்லோரும் முதலே சொல்லிவிட்டார்கள், மதீனாவிற்கு வந்தால் உங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்கிறது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக சொல்லிதான் அழைத்து வந்திருக்கிறார்கள். வீரிய பலத்தோடு, அசூர பலத்தோடு பெருமானாசலன் மதீனாவில் இருக்கிறார்கள். பார்த்துக் கொள்ளலாம் யார் இந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் எதிர்க்கிறார் என்பதாக பார்த்துக் கொள்ளலாம். ஹிஜ்ரி 2ல பத்ர் போர் நடைபெறுகிறது, ஹிஜ்ரி 3ல உஹத் போர் நடைபெறுகிறது, ஹிஜ்ரி 5ல அஹ்ஸாப் போர் நடைபெறுகிறது, ஹிஜ்ரி 6ல ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகிறது, ஹிஜ்ரி 7ல ஹுனைன் போர் நடைபெறுகிறது, ஹுனைன் போர் வேற ஒரு போர், ஹிஜ்ரி 8ல தான் 3 போர்கள் நடைபெறுகிறது, ஹுனைன் போர், மூத்தா போர், மக்காவினுடைய வெற்றி ஏற்படுகிறது, ஹிஜ்ரி 9ல தபூக் போர் நடைபெறுகிறது, ஹிஜ்ரி 10ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே உரையாற்றுகிறார்கள். இதுதான் இறுதி உரை. இப்போ ரசூலுல்லாஹ் மக்காவிலே வந்து, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் நிறைய போர்களை சந்தித்தார்கள். இதுவரைக்கும் இருந்த ஒரு தலைவர் அல்ல, இனிமேல் நீங்கள் பார்க்கக்கூடிய தலைவர் வேறு தலைவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நபர்களை வைத்துக் கொண்டு மதீனாவிலே உள்ள நுழைந்தார்கள். இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் 100,000+ மேற்பட்ட சஹாபாக்களை உருவாக்கி விட்டு சென்று விட்டு இன்றைக்கு உலகம் முழுக்க 180 கோடி இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு ரசூலுல்லாஹ் போட்ட அந்த 10 வருட உரம்தான் மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்களே அந்த 10 வருட வாழ்க்கை தான் இன்றைக்கு உலகம் இருக்கக்கூடிய அளவிற்கும் இந்த ஈமான் வளர்ந்து கொண்டே இருக்கு. கண்டிப்பாக கியாமத் நாள் வரைக்கும் இந்த ஈமான் வளர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும், எவ்வளவு முடக்கங்கள் வந்தாலும் கூட இதையெல்லாம் தாண்டி இந்த இஸ்லாம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்புமிக்கவர்களே, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தின் ஊடாக மதீனாவிற்கு எடுத்து வந்தார்கள். மதீனாவிலே அற்புதமான ஒரு வாழ்க்கையை வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 1400 வருடங்களாக மதீனாவிலே குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த மதீனாவை நாம் பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, அந்த மதீனாவிற்கு நாம் செல்ல வேண்டும். முதன் முதலாக ஹஜ் செய்வதற்காக வேண்டி மக்காவிற்கு சென்று அழுததை விட மதீனாவிலே ரசூலுல்லாஹ்வின் அந்த தர்பாருக்கு முன்னால் இருக்கிறோம் என்ற அந்த அழுகை இருக்கிறது, அதை நாம் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. என்று சொன்னால், இவ்வளவு நாள் எங்கிருந்தோ நாம் பார்த்த ரசூலுல்லாஹ், மத்த மதரசாக்களிலே முஹம்மத் என்பதாக கேள்விப்பட்டிருப்போம், போதக்கூடிய மதரசாக்களிலே ரசூலுல்லாஹ்வை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், சொல்லக்கூடிய பயான்களிலே ரசூலுல்லாஹ்வை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த ரசூலுல்லாஹ் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்று சொன்னால் அதை விட ஒரு பாக்கியம் இருக்குமா? அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானா?
அல்லாஹ் நம்மளை பொருந்தி கொண்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாருக்கு செல்வதற்கு முன்பாக அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் கைகாலம் எல்லாம் இழுத்து போய்விட்டது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முன்னால் குரலை கூட உயர்த்தக்கூடாது என்பதாக அல்லாஹ்வுத்தால குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். எப்படி அங்கே நிற்பது, எப்படி அங்கே பேசுவது என்றெல்லாம் யோசித்து யோசித்து பல நேரங்களில் நாம் அழுதிருக்கிறோம். அல்லாஹ் இந்த இடம் வரைக்கும் நம்மை சேர்த்திருக்கிறானே, ரசூலுல்லாஹ்வுடைய பக்கம் வரைக்கும் வந்து சேர்த்திருக்கிறான் என்றெல்லாம் நாம் ஆனந்தப்பட்டிருக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டே இருங்கள். துவாவை விட சிறந்த ஒரு ஆயுதம் எதுவும் இருக்க முடியாது. எங்களுடைய பெரியசர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அந்த துவாவை வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 7-8 வருஷமா செஞ்சிருக்கிறேன். அங்கே 2வது ஜும்ரா 3வது ஜும்ராவில் ஓதும் போது ஃபார்சி கிதாப் ஒன்று, ரசூல் ஃபார்சி கிதாப் ஒன்று எங்களுடைய பெரியசரத்தை அவர்கள் எடுத்தார்கள். இப்போ எடுக்கும்போது இந்த ஹஜ்ஜு சம்பந்தமாக விஷயங்கள் வரும்போது சொன்னார்கள், பெஹலா இஷ்கு பைதாக்குறோம். அவங்க உருது பேசக்கூடியவர்கள், பெஹலா இஷ்கு பைதாக்குறோம், முதலில் உங்களுடைய உள்ளத்திலே ஆசையை விதையுங்கள். ஆசை இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் அடைய முடியாது. ஆசை இருந்தாலும் மனைவி அடைய முடிகிறது, ஆசை இருந்தால்தான் ஆஸ்தி அடைய முடிகிறது, ஆசை இருந்தால்தான் இந்த உலகத்திலேயே பதவிகளை எல்லாம் அடைய முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வாழக்கூடிய அல்லாஹ்வுடைய காபாவை பார்க்கக்கூடிய இந்த ஆசையும் உடைய விதை உள்ளத்தில் விதையுங்கள், தினம் துவா செய்து கொண்டே இருங்கள் என்பதாக என்னுடைய பெரியசர் அவர்கள் சொன்னார்கள். அன்றிலிருந்து விடவே இல்லை. அல்லாஹத்தில் என்ன நாடினானோ தெரியவில்லை. ஓதி முடித்த ஒரு இரண்டு காலத்திலே அல்லாஹத்தில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை, பெருமானாருக்கு முன்பாக நின்று போய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். பெரிய பாக்கியம் அது. ஐயா, அன்புமிக்கவர்களை, தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய உரிமையை இந்த உலகத்தில் பெற்றுத்தந்த ஒரு உத்தமர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். பெண்கள் எல்லாம் பெருமானாருக்கு நிறைய கடமை பெற்றிருக்கிறீர்கள். என்ன சொன்னால், அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கலன்னு சொன்னால் தலாக்கு விட மாட்டான், அப்படியே வச்சுக்குவான். தலாக்கு விடாமல் அவனை நோவினைப்படுத்தி அந்த பெண்ணை வந்து வேறு திருமணம் செய்யாமல் அப்படியே அந்த பெண்ணை வச்சு வச்சு வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்குவான். இந்த மாதிரி தலாக்கு விட்டால் தான் வேற ஒரு கணவனை திருமணம் முடிக்க முடியும். அப்படியே வச்சு வச்சு காலம் காலமாக தலாக்கு விடாமல் அந்த அம்மா குலா கேட்டால் அந்த குலாவை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். ஐயாமில் ஜாகிரா ஜாகிரியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்கத்து குஃபார்கள் அதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைத்து பெண்களுக்கு சொத்திலே பங்குண்டு அவர்களுக்கு நீங்கள் எப்படி தலாக் கேட்கிறீர்களோ அது போன்று ஹுலா கேட்டு அந்த ஹுலா விவாக விலக்கு பெறக்கூடிய அந்த உரிமையும் உண்டு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு உரிமையை பெற்றுத் தந்தார்கள். ஒரு நிகழ்வோடு என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கனவிலும் நினைவிலும் இருக்க வேண்டும். நம்ம இந்த இதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுதான் உங்களுக்கு? மக்காவிலிருந்து மதீனா, மதீனாவுடைய பயணங்கள் எல்லாம் புரிஞ்சுதான்? நான் கேட்டுக்கிறேன். நான் ஹிஜ்ரத்துடைய பயணம் இருக்கிறது, அதை அடுத்து மதீனாவுடைய பயணம் இருக்கிறது. இது எப்படி ரசூல்லா மேற்கொண்டார் என்பதாக புரிகிறதா? இந்த குரல் சரியில்லாதனால புரியாமல் கூட இருந்திருக்கலாம், அதனால் கேட்குறேன். ரசூல்லா மிகப்பெரிய ஒரு வரலாற்றை செய்திருக்கிறார்கள். அதில் பெருமானார் சல்லாசமும் எல்லா நேரத்திலையும் நம்முடைய கனவிலையும் நினைவிலையும் வருவதற்காக வேண்டி ரசூல்லாவுடைய முஹப்பத்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாம் அதிகமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மயீன். ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை விட, உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களை விட ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வை நாம் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ்வை கனவிலேயும் பார்க்க முடியும், நினைவிலேயும் பார்க்க முடியும். ஒரு வரலாற்று நிகழ்வோடு என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். சுமார் ஒரு 600 வருடங்களுக்கு முன்பாக மேற்கத்திய கிறிஸ்துவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவிலே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்பராவை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்பதாக முடிவு செய்கிறார்கள். ஆகையால் மதீனாவிலே வந்து மதீனாவிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களை போன்று வேடமிட்டு நீண்ட தாடி, நீண்ட ஜுப்பா, தொப்பி, தொழுக, வணக்கம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், 1 வருடம் ஆகிறது, 2 வருடம் ஆகிறது, அங்கே இருக்கக்கூடிய மதீனத்து மக்கள் எல்லாம் இவங்க பெரிய ஒரு சூஃபி, பெரிய ஞானிகள் என்று சொன்னால், மதீனாவில் வந்து தெரு தெருவாக சென்று ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது, இப்படியாக ஒவ்வொரு கட்டத்திலையும் செய்து வருகிறார்கள். மதீனா மக்கள் எந்த அளவுக்கு நம்பிட்டாங்கன்னு சொன்னால், இவங்களெல்லாம் பெரிய ஒரு தீர்க்கதரிசிகள் போல, பெரிய ஆலிம்கள் போல, பெரிய ஒரு கார்குசாரி போல, பெரிய ஒரு மனிதர் போல என்பதாக எல்லோரும் நம்பிவிட்டார்கள். ஆனால் காலம் கடக்கிறது, கொஞ்ச காலம் போகிறது, ஒரு 2-3 வருடம் போகிறது, அந்த மதீனாவினுடைய
அன்றைய நேரத்தில் என்னுடைய ஆளுநராக இருந்த ஜங்கி என்று சொல்லப்படக்கூடிய நூருதீன் ஜங்கி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளுநர், அவருடைய கனவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அன்பானவர்களே, நன்றாக யோசியுங்கள். ஒரு கவர்னர் அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் என்பதாக நாம் யோசிப்பதை விட அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹின் மீது அளப்பரிய பிரியம், ரசூலுல்லாஹின் மீது அளப்பரிய பிரியம். ஒரு அரசராக ஒரு கவர்னராக இருந்து கொண்டு ஒரு தொழுகையாளியாக இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஞானியாக அவர் இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வாழக்கூடிய எத்தனையோ நபர்களுடைய கனவிலே வந்திருக்கலாம், ஆனால் அந்த அரசருடைய கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், மதீனாவில் இரண்டு பேர்கள் என்னுடைய மக்பராவை சேதப்படுத்துவதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக கனவிலே சொல்லுகிறார்கள். உண்மையாக நடந்த நிகழ்வுங்க, கதை இல்லை, கதை அல்ல, நிஜம் இது, உண்மையாக நடந்த சம்பவம் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரசருடைய நூருதீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹியுடைய கனவிலே வருகிறார்கள். என்னுடைய கபரை சேதப்படுத்துவதற்காக வேண்டி இரு நபர்கள் மதீனாவிலே நுழைந்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லும் போது இவங்க விழிச்சிட்டு ஏதோ ஷைத்தான் கனவுல போட்டிருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப ஒழு செஞ்சுட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா திரும்பி படுக்கிறாங்க. பொதுவா தூக்கத்தினுடைய ஒழுங்குமுறை தான், தூக்கத்துல கெட்ட கெட்ட கனவு வந்துச்சுன்னு சொன்னா வலது பக்கமா படுத்திருந்தா அந்த இடத்துல அவது பில்லாஹின் ஷைத்தான் இருந்து என்பதாக துப்பி விட்டு இடது பக்கமாக திரும்பி படுக்க வேண்டும், இந்த பக்கமா வந்து அந்த பக்கம் படுக்கணும். இது தூக்கத்தினுடைய ஒரு ஒழுக்க முறைகள். அந்த அடிப்படையில் அவர் ஒழு செஞ்சுட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா திரும்பவும் படுக்கிறார். திரும்பவும் இதே கனவு வருகிறது, மதீனாவில் இரு கையவர்கள் வந்திருக்கிறார்கள் என்னுடைய கபரை சேதப்படுத்துவதற்காக வேண்டி. அவர் அங்கிருந்து மதீனாவுடைய தலைவருக்கு ஃபோன் அடிக்கிறார், பேசுறாரு, ஃபோன் அடிக்கிறாரு, அங்கிருந்து பேசுறாரு. பேசி இந்த மாதிரி வந்து மதீனாவில் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்களாமே, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்பதாக கேட்கும்போது, எனக்கு தெரியல, நீங்களே அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும் என்பதாக அந்த தலைவர் சொல்கிறார். அந்த அடிப்படையில் அந்த ஆளுநர் என்ன செய்கிறார்னு சொன்னால், நான் மதீனாவிற்கு வருகிறேன், மதீனாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் நீங்கள் ஒன்று கூட்டி விடுங்கள், எல்லோருக்கும் கவர்னர் ஆளுநர் பரிசு தருகிறார் என்பதாக சொல்லிவிடுங்கள் என்பதாக சொல்கிறார். அந்த அடிப்படையில் அந்த தலைவர் எல்லோரையும் அழைத்து விட்டார், ஆளுநரும் வந்து விட்டார், வந்து எல்லோருக்கும் பரிசு அளிக்கிறார். இந்த தலைவர் கேட்கிறார், இவரா இவரா இவரான்னு கேட்கிறார். பரிசு கொடுக்கும் போதே பார்த்துக்கிட்டு வராரு. கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காட்டினார்களே, அந்த நபர் இந்த வரிசையில் இருக்கிறார்களா என்பதை அந்த தலைவர் கேட்டுக்கொண்டே வருகிறார். கவர்னர் சொல்கிறார், ஆளுநர் சொல்கிறார், இல்ல இல்ல இவங்க யாருமே கிடையாது, எல்லோருக்கும் கொடுத்து முடித்து விட்டாக ஒரு ஆள் கூட கிடையாது. இப்ப யார் இது என்பதாக கேட்கும் போது, ஊர்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் கிடையாது, எங்களுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க, அவங்க ஏழைகளுக்கு வந்து கொடுப்பாங்க, அதனால அவங்க வாங்க வரல என்பதாக சொல்லும் போது அவர்களுடைய வீடு எங்க இருக்குது என்பதாக அந்த கவர்னர் கேட்கிறார். ஜன்னத்துல் பக்கி இப்ப இருக்கு பாத்தீங்களா, அஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், ஜன்னத்துல் பக்கி இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த இருவரும் ஒரு டென்ட் அமைத்து ஒரு கூடாரம் அமைத்து அங்கே இருக்கிறார்கள். அந்த கவர்னர் வீட்டுக்குள்ள நுழைகிறார், போனா குர்ஆனை வைத்திருக்கிறார்கள், அவர்களுடைய வேதம் தௌராத்தை வைத்திருக்கிறார்கள், அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் அங்கே வைத்திருக்கிறார்கள். அங்கே ஒரு பாய் விரிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே ஒரு பாய் விரிக்கப்பட்டிருக்கிறது. கவர்னர் உடனே யோசித்தார், இந்த ரெண்டு நபர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கனவிலே காட்டிய நபர்கள், இந்த இரண்டு பேர்கள் தான், ஆகையால் இவருடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக யோசித்து அந்த பாயை தூக்குங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அந்த பாயை எடுத்தால் அதற்கு கீழே வந்து என்ன செய்யணும், ஒரு பெரிய குழி ஒன்று இருக்கிறாங்க. இங்கே ஜன்னத்துல் பக்கீக்கும் ரசூல்லாவுடைய மக்பராவுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபர்லாங் தான் இருக்கும், ஒரு 100 அடி தான் இருக்கும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. அந்த இடத்துல ஏறக்குறைய ரசூல்லாவுடைய கபரை நெருங்கி விட்டார்கள். அந்த இடத்திலிருந்து ஜன்னத்துல் பக்கியில் இருந்து அப்படியே கீழே ஓட்டை போட்டுக்கொண்டு ஏறக்குறைய ரசூலுல்லாஹுடைய கபரை, அந்த பூத உடலை எடுப்பதற்காக வேண்டி நெருங்கி விட்டார்கள். இந்த கனவை வந்து அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹின் மூலமாக அந்த கவர்னுக்கு போட்டு இங்கே இருக்கக்கூடிய தலைவரிடத்தில் விசாரித்து கடைசியில் அந்த வீட்டில் வந்து பார்க்கும்போது அந்த பாய்க்கு கீழே வந்து அந்த ஓட்டை போடப்பட்டிருக்கிறது. இரண்டு பேர்களுக்கும் அங்கே தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஒரு 600 வருடத்துக்கு முன்பாக நடந்தது. அதற்கு பிறகு அந்த நூருதீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் இனிமேல் ரசூலுல்லாஹுடைய கபரை யாரும் நெருங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி முழுக்க முழுக்க எப்படி துல்கர்னைன் ஈயத்தை காய்ச்சி அந்த யாஜூஜ் மௌஜூஜ் எல்லாம் வரக்கூடாது என்பதாக தடையை ஏற்படுத்தினார்களோ அதே போன்று ரசூலுல்லாஹுடைய கபரை நெருங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அங்கே ஈயத்தால் பூசப்பட்ட கிட்டத்தட்ட
இரும்புகளை வைத்து ஈயத்தால் பூசி முழுக்க முழுக்க ரசூலாவுடைய கபரை நெருங்க முடியாத அளவிற்கு அந்த நூறுதீன் ஜங்கி அவர்கள் தான் ஏற்பாடு செய்தார் என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆகையால் அன்புமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய பாசம் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு இருந்தது என்று சொன்னார். ரசூல்லாஹ்வுடைய பாசம் ரசூல்லாவுடைய நேசம் நமக்கு இருந்தது என்று சொன்னார். ரசூல்லாஹ்வுடைய ரசூல்லா கனவிலேயும் வருவார்கள், நினைவிலேயும் வருவார்கள். அல்லாஹத்தில் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. ரசூல்லா என்ன சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தில் தருவானாக. இதுவரைக்கும் எதை நாம் கேட்டோமோ அதை முழுமையான முறையில் விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தில் நமக்கு தருவானாக என்பதாக சொல்லி வார்த்தைகளை முடிக்கிறேன். வாக்கு தவறான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.